இந்த மாதிரி நோட்டீஸ் போய் இருக்கு, இதனுடைய தாக்கங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? இந்த சம்பவங்கள் எல்லாத்துக்குமே வந்து அடிப்படை காரணம் என்னென்னா, பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் பொலிட்டிக்கல் கெயின் இல்லை. குறிப்பாக பாஜக மத்திய அரசில் இருக்கும்போது மோடியும் ஜெயலலிதாவும் நண்பர்கள், ஜெயலலிதாவுக்காக மோடி எதுவும் செய்வாருங்கிற ஒரு ஒப்பீனியன் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்து. அப்போ திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் தான், கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் சொன்னார், என்ன லாபத்துக்கு நீங்கள் மாஞ்சி மாஞ்சி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த அளவுக்கு நீங்கள் அவங்கள சேஃப்கார்ட் பண்ணுறீங்களா, உங்களுக்கு என்ன லாபம், உங்களை அவங்க ஏமாத்துறாங்க, உங்களுக்கு ஒரு அலையன்ஸ் ஆப்ஷனை கூட தரல, அப்படிப்பட்டவங்கள்ட்ட நீங்கள் ஏமாறுறது, ஒரு பிற்படுத்தப்பட்டவர் ஏமாறுறது எனக்கு அது சங்கடமாக இருக்குன்னு இதே வார்த்தையை தான் சொன்னார். அதான் அரசியல் அன்னைக்குள்ள சூழ்நிலை, மோடிக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஒரு தகராறு வந்தால் தான் அரசியல் சூடு பிடிக்குங்கிறது தான் மிகவும் அனுபவம் உள்ள கலைஞர் கருணாநிதி தெரியாததில்லை. அதற்கு பிறகு தான் இந்த நத்த விஸ்வநாதன் ரைடு, அந்த ஒரு ஜுவல்லரி ரைடெல்லாம் வருது. பொறுப்பு கவுனர் சென்னமேனி வித்யாசாகர் அவங்கிற பொறுப்பு கவுனரை போட்டு ஜெயலலிதாவுக்கு ஓட்டி ஸ்டோர் ஃபார்கர்னு தெரியாது. அப்போ அவங்க பொறுப்பு கவுனரை பெரிய அளவில் மதிப்பு மரியாதை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை, மோடி நண்பரா பகைவரா என்ன செய்வாருங்கிற ஒரு சஸ்பென்ஸை உருவாக்குறாங்க. அந்த மீன் டைம் வந்து அதுவே ஜெயலலிதாவுக்கு வந்து சைக்காலஜிக்கலி பெரிய ப்ளோ. அந்த அடுத்த காலகட்டத்தில் உடலும் பாதிக்கப்பட்டு ஜெயலலிதா இயற்கையாகவே மரணம் அடைஞ்சிடுறாங்க, என்னோட கருத்து இயற்கையாங்கிறது. ஸோ அதுக்கு அடுத்த கட்டத்தில் வந்து அதிமுகவை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுன்னு பாஜக நினைக்கிறாங்க. அதுதான் செக்ரட்டேரியட்டில் உள்ள ராம்மோகன் ராவ் ரைடு, சேகர் ரெட்டி ரைடு, இந்த மாதிரிப்பட்ட ரைடுகள் அப்போ அதில் வருது. கிறிஸ்டி ரைடு வருது, செய்யாத்துறை ரைடு வருது. செய்யாத்துறைங்கிறது வந்து அன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியோட, நீங்கள் செய்யாத்துறோம்னா பன்னீர் சொல்லத்துக்கு ஆள் நினைச்சரோட எடப்பாடி பழனிசாமி அதாவது அன்னைக்கு கருதப்பட்டது. கிறிஸ்டி ரைடும் அந்த கிறிஸ்டி ஃப்ரைடு கிராம்ஸ் வந்து நாமக்கல் கம்பெனி, அவங்க எல்லா காலத்திலையும் இருந்திருக்காங்க, அதிமுக காலத்தில் ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்காங்க. அந்த ரைடு எல்லாமே அதெல்லாம் இடையில அப்படி நிற்குது. அப்போ வரோம் நிற்கும், ஒரு எலெக்ஷனுக்கு முன்ன வரும், எலெக்ஷனுக்கு பிறகு நிற்கும். இப்பொழுது வந்து அடுத்த கட்டத்தில் அதிமுக இரட்டை தலைமை இன்ஸ்டால் ஆகிட்டு, ஒற்றை தலைமையாக சசிகலா வந்துடக்கூடாது, யாரும் சசிகலாவுக்கு ஆதரவாக நின்றுடக்கூடாதுங்கிறது தான் எல்லா ரைடுகளுக்குமே பின்னணி. இந்த சரியான சரியான பார்வையோடு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரிய முடியும். அதற்கு பிறகு பாஜக மீண்டும் மீண்டும் கெயின் கெயின்ங்கிறதுலே போகிறாங்க. குறிப்பிடத்தக்க அளவு அவங்களுக்கு கெயின் வரலை. ஒரு 5 சீட்டு எடப்பாடி பழனிசாமி நடிகர் ரஜினிகாந்த் வந்து பின்னடைவுன்னு சொல்லிட்டு போனதும் பின்னடைவும் இல்லை முன்னடையும் இல்லைன்னு ஒரு 5 சீட்டு கொடுத்தாரு. அதற்கு பிறகு ஒரு 20 சீட்டு சட்டம் பண்ண கொடுத்தாரு, அதில் ஒரு 4 சீட்டு அவங்க வந்திருக்காங்க. ஒரு மினிமம் கெயின் 4 சீட்டு வந்துட்டாங்க. இப்போ அதிமுக வந்து இரட்டை தலைமையாக இருக்குது. இந்த சூழ்நிலை இவங்க அந்த கெயினை வந்து இன்க்ரீஸ் பண்ணுன்னு பாஜக தரப்பு நினைக்கிறாங்க. இயல்புதான். அப்ப அதிமுகவுக்கு அழுத்தம் கொடுத்து அந்த கெயினை இன்க்ரீஸ் பண்ணணும்னு பாஜக நினைக்குது. வருமான வரித்துறை மூலமா அந்த நகர்வை மேற்கொள்றாங்க. எலெக்ஷன் கமிஷன்ல வந்து சசிகலாட்ட எம்பி இருந்து எம்எல்ஏக்கள் இருந்தாங்க, மெஜாரிட்டி 37 MP இருந்தாங்க. எப்படி பண்ணாங்க? நேற்று வந்து எங்களுக்கு இதை பார்த்துக்கிட்டு ஃபைசல் பண்ணதுக்கு டைம் இல்லைன்னு ரெட்டையில ப்ரீஸ் பண்ணானாங்க. இப்போ ப்ரீஸ் பண்ணாங்க இல்லைங்க, 100,000 பக்கம் இருக்குது, இதெல்லாம் எங்களுக்கு படிக்க முடியல. அதனால அப்போ அது எடுத்த எடுப்பிலே தெரியுமா யார்கிட்ட இருக்குன்னா. அப்போ அங்கே கொடுக்கக்கூடாதுங்கிறது தான் நோக்கம், அங்கே கொடுக்கக்கூடாதுன்னு தான் நோக்கம். ப்ரீஸ் பண்ணாங்க. அது பிறகு இபிஎஸ் ஓபிஎஸ்ஸையும் சின்னமேனி வித்தியாசரோட டைரக்டாகவே ஒன்றுக்கு ஒன்று சேர்த்து வச்சு கொடுத்தாங்க. இப்படியே கொடுத்துட்டு போனாலும் கூட இபிஎஸ்ஸும் இன்னொரு ஜெயலலிதா தான். ஜெயலலிதா மோடி வீட்டில் வந்து விருந்து சாப்பிட்டாரு, அந்த மத்திய அரசு அதிகாரம் தனக்கு இருக்குங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை காட்டி அதில் உள்ள கெயின்களை டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி வந்து ஜெயலலிதா பெற்றுக்கிட்டாங்க. அதில் எந்த கெயின் இல்லைங்கிறத தான் திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் நாசுக்கா சுட்டி காட்டினாரு. அதே மாதிரி எடப்பாடி வந்து ஒரு என்னதான் நீங்கள் டம்மி பொம்மை அது இதுன்னு சொன்னால் கூட மெட்டீரியலாக வந்து ஒரு ராய்சபா கொடுத்தாரா, என்ன கெயினை கொடுத்தாரு? பொலிட்டிக்கல் கெயினில் வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருந்து நம்ம கரெக்டா ஓரத்தோட பார்க்கணும். அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வம் ஓகே, அவர் பிஜேபி கூட இருக்காரு, சவுத்தில் பிஜேபிக்கும் கொஞ்சம் ஆதரவு இருக்கும்போது அவர் ஓகே தான் பன்னீர்செல்வம் இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வம் பேர் இதில் வருது. ஸோ ஹோலா வந்து இவங்க ஒரு கலெக்டிவ் டிசிஷன் எடுத்துக்கிட்டு வந்து நாளைக்கு பாஜக கூட்டணி வேண்டான்னு கூட சொல்லிடலாம். ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து கட்சி நலம் தான்னு கூட சொல்லிடலாம். ஸோ பாஜக வந்து அதிமுகவை தன்னோட பிடிக்குள்ள கரெக்டாக வச்சுக்கிட்டே அதை கொண்டு போயிட்டே இருக்கணும். அப்போதான் அவங்க வந்து ஜெயலலிதா மாதிரி டிச் பண்ணாமல் நம்ம கூட கரெக்டாக இருப்பாங்கங்கிற ஒரு அடிப்படையில் இது அனுப்பப்பட்டிருக்கலாம். 4 வருஷம் கழிச்சு அதுக்காக அனுப்பப்பட்டிருக்கு. 4 வருஷம் கழிச்சுன்னா ஏற்கனவே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, எடப்பாடிக்கு 40 வந்துட்டு மோடிக்கு 30 சொல்லிட்டாங்கன்னா அந்த கருத்தை உருவாக்கி வந்து மோடி தான் மைனஸ் எடப்பாடி பிளஸ்ன்னு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களே. அப்போ அப்படியெல்லாம் பண்ண விடாமல் அவங்களுக்கு நெருக்கடி கொடுத்துட்டே வைக்கணுங்கிறது தான் இது. பட் 4 வருஷம் கழிச்சுக்கிறது ஐடி விஷயங்கள் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அது மட்டுமில்லை, இது சம்பந்தமான அண்ணன் சொன்ன மாதிரி பேங்க்
டிரான்சாக்ஷன் இருக்குதா, ஓப்பன் டிரான்சாக்ஷன் இருக்குதா, என்ன வகையில் டிரான்சாக்ஷன் இருக்குங்கிறதெல்லாம் ஓரளவு எடுக்காமல் இருக்கவும் மாட்டாங்க. ஸோ இது எப்படி போகுது, என்ன திசையில போகுது, இது குபேந்திரன் சொன்ன மாதிரி உஸ்வானமா, திமுகவுக்கான எச்சரிக்கையாவும் திமுகவுக்கான எச்சரிக்கைங்கிற அளவுக்கு நான் அதை, செந்தில் பாலாஜி பேர் இருக்கு, துரைமுருகன் பேர் இருக்குங்கிறாங்க. இது பொதுப்படையா வந்ததுன்னா, அது வந்தது அவங்க அதை லீக் பண்ணாங்கன்னா நம்ம அதை எடுத்துக்கலாமே தவிர, லீக் பண்றதை வர அதை எடுத்துக்க வேண்டியதில்லை. இப்ப வந்து அதிமுக தங்களோட கண்ட்ரோல் பண்ண வைக்கிறது நம்ம வந்து அதை யூகிக்க முடியும். அடுத்த லிஸ்ட் வந்ததுன்னா நம்ம குபேந்திரன் சொல்றாருல, கூட்டணி கட்சி கூட்டணி கணக்குகளை தாண்டி ஒரு எச்சரிக்கை விடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இதை பார்க்கணும் அப்படின்னு. எச்சரிக்கை விடுக்கக்கூடிய விஷயமா நான் பார்க்கல. அதிமுக வந்து தங்களோட கைக்குள்ள வச்சிருக்கிறது தான் பாக்குறாங்களே தவிர, திமுகவுக்கு எச்சரிக்கை விடுக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டை பாஜக எடுத்ததா நான் கருதல. இதுல நான் தெளிவா சொல்றேன், இன்னைக்கு போட்டிருக்க கவர்னர் வந்து டைரக்டா மோடி கிட்டையும் அமித்ஷாட்டையும் பேசக்கூடிய கவர்னர். தெளிவா சொல்றேன், குப்பனோ சுப்பனோ போய் நான் ஸ்டாலினுக்கு ஆளுன்னோ, நான் எடப்பாடிக்கு ஆளுன்னோ, குப்பனோ சுப்பனோ இந்த ஒரு குப்பனோ இன்னொரு சுப்பனோ போய் நான் எடப்பாடிக்கு ஆளுன்னு ஒரு இந்த கவர்னர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. நான் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஆளுன்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. நான் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வத்துக்கு ஆளுன்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. பிஜேபியில் இருந்து தான் சொல்கிறேன் அந்த அந்த அவங்கள ரவிசங்கர் பிரசாத்தை போட்டிருந்தா அது நடக்கும். ரவி வந்து டைரக்டா மோடி கிட்டையும் அமித்ஷாட்டையும் டீல் பண்ணக்கூடிய ஆளு. அரசியல் ரீதியாட்டும் மோடியும் அமித்ஷாவும் என்ன நினைக்கிறாங்களோ எதுங்கிறது வந்து ரவிக்கு டைரக்டாவே தெரியும். அதுக்கு வந்து இங்க உள்ள தமிழக பாஜகவோ யாரும் வந்து அதை ரவி கிட்ட அப்ரைஸ் பண்ண வேண்டியதில்லை. ரவிசங்கர் பிரசாத்னா இவங்க அப்ரிசியேஷனுக்கும் பொலிட்டிஷியன் ஆட்டு உள்ள இதுவும் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து இதுதான் முடிஞ்ச முடிவு நான் சொல்லல, அந்த டிஃபரன்ஸ் அதுக்குள்ள இருக்குங்கிறத மட்டும் நான் சுசகமா சொல்றேன். சரி, ஒரு புதிய கோணத்தையும் விவாதத்தையும் எழுப்பி இருக்கிறீங்க, தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும்.